Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। இன்றைக்கு சில உபதேசங்களை பார்ப்போம். பகவான் சொல்கிறார், எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பழங்காலத்தில் உரி அடித்தல், ஆடி உற்சவங்கள் கொண்டாடுவோம். இந்த உரி அடிக்கும் என்பது வட இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதில் என்ன செய்வார்கள், ஒரு மரத்தின் மேல் எண்ணெயை தடவி விடுவார்கள். அது வழுக்கு மரமாக இருக்கும். அதன் உச்சியிலே ஒரு பெரிய பரிசு பொருளை வைத்து விடுவார்கள். பிறகு அந்த ஊர் இளைஞர்கள் முக்கியமாக, அல்லது யார் வேண்டுமானாலும் அந்த முயற்சியில் கலந்து கொள்ளலாம். அந்த மரத்தில் எப்படியாவது ஏறி அந்த உச்சியில் இருக்கும் அந்த பரிசு பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விளையாட்டு. 20 பேர் இதற்கு முயற்சி செய்து ஏறத் தொடங்கினார்களானால் 19 பேர் முயற்சி வெற்றியின்றி கீழே விழுந்து விடுவார்கள். ஆனால் ஏதேனும் ஒருவர் கண்டிப்பாக அந்த உச்சிக்கு சென்று அந்த பரிசு பொருளை தட்டி விடுவார். அது போதுமே. 20 பேரில் கண்டிப்பாக ஒருவரேனும் அந்த பரிசு பொருளை எட்டி விடுவார். எப்படி அந்த மரமானது தைலம் தடவிய வழுக்கு மரமாக இருக்கிறதோ, அதில் எப்படி 20 பேரில் ஒருவர் தான் வெற்றி அடைகிறாரோ, அதுபோல்தான் வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு வழுக்கு மரம் போல், அதன் உச்சியிலே கடவுள் என்ற ஒரு பெரிய பரிசு பொருள் இருக்கிறது. அதை அடையிறதுக்கு யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். வழிக்கு கீழே விழுந்து விடாமல் ஜாக்கிரதையாக மேலே மேலே முன்னேற வேண்டும். இதில் எத்தனை பேர் முயற்சி செய்து கீழே விழுந்தாலும் அதுவும் பெரும் லாபம்தான், அது ஒரு ஆத்ம லாபம். ஆனால் ஏதேனும் ஒருவருக்குத்தான் இறைவன் அடையப்பெறுவார். 20 பேர் இல்லை, எத்தனையோ பேர் எத்தனையோ காலமாக இந்த வழுக்கு மரம், வாழ்க்கை என்னும் வழுக்கு மரத்தை ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். உச்சியில் இருக்கும் பிரம்மானந்தம் என்ற ஒரு பரிசை பெறுவதற்காக. ஆனால் இதில் போய் அந்த பரிசை பெற்றோமா இல்லையா என்று நாம் கவலை கொள்ள வேண்டாம். நாம் ஏறுவதற்கு முயற்சி செய்கிறோமே, அதுவே ஒரு பெரிய ஆத்ம லாபம். இறைவனை நினைப்பதற்கு முயற்சி செய்தல், இறைவனை சதா நினைத்துக் கொண்டே எல்லா காரியங்களையும் செய்தல், எதையுமே வாழ்க்கையை மாற்ற வேண்டாம். அதோடு இறைவனுடைய நாமத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். அந்த இறை நாமம் நம்மை கடவுளோடு, கடவுளின் சக்தியோடு இணைத்து விடுகிறது. பிறகு அவர் நம்மை பார்த்துக் கொள்கிறார். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் உற்று நோக்குகிறார். நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய பிரார்த்தனைகளும் அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி விடுவார். பகவான் சொல்கிறார், நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது என்ன? அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தலை. அவ்வளவு இஷ்டமாம் கடவுளுக்கு. நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம், பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவார், எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். சுற்றியிருப்பவர்கள் நாமம் பாடிக்கொண்டே இருந்தால் அவருடைய காரியம் வேகமாய் விறுவிறுவென்று நடக்கும். ஆக, டு வாண்ட் டு பி ஹாப்பி இஸ் டு மேக் த லார்ட் ஹாப்பி. டு மேக் த லார்ட் ஹாப்பி இஸ் டு சாண்ட் ஹிஸ் நேம். எவ்வளவு சிம்பிளாக முடிந்து விடுகிறது பாருங்கள்.
நாம் கடவுளுக்கு தேங்காய் உடைப்பதிலிருந்து ஆரம்பித்து என்னென்னவோ திருப்பதி வெங்கடாச்சலபதி உண்டியலில் கொண்டு போடும் வரை வேண்டிக் கொள்வோம். ஆனால் பகவான் எதில் சந்தோஷம் அடைகிறார், எதில் மகிழ்ச்சி உறுகிறார், அவருடைய நாமத்தை நாம் சதா சொல்லிக் கொண்டிருப்பதில் தான். அவ்வளவு எளிமையான பரிசு அவருக்கு கொடுத்தால் போதும். இதற்கு முக்கியம், நமக்கு இதில் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை எதுவரை நம்மை இட்டு செல்லும்? நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆத்மா மட்டுமே என்ற உணர்வில் கொண்டு நம்மை விட்டுவிடுவதால் அதில் நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். நமக்கு அது அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவத்தில் சதா தோய்ந்து இருக்கும் ஞானிகள் நம்மிடம் சொல்கிறார்கள், நீ இந்த உடம்பு அல்ல, இந்த உடம்பு அல்ல, இந்த உடம்பு அல்ல, நீ உள்ளே இருக்கும் ஆத்மா, நீ எப்போதும் தூய்மையானவன், நீ நெருப்பு போன்றவன், உன்னிடம் எந்த களங்கமும் கிடையாது. ஆக இதை நான் அந்த ஆத்மா மட்டுமே, உள்ளிருக்கும் ஆத்மாவே நான், அதை நெருப்பு சுட முடியாது, பனிக்கட்டி உறைய வைக்க முடியாது, யாரும் வாழால் நம்மை வெட்ட முடியாது, நம்மை சுட முடியாது, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அந்த தூய்மையான அந்த பிரஜை, அந்த பேருணர்வு மயம், அதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். இதை நாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து முடிந்த அளவிற்கு இதனுடைய அவதாரமாக அல்லது நம்முடைய குருவினுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் இந்த பேருணர்வுக்கு நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல, நான் இந்த உடம்பு இல்லை, நான் உள்ளே உறைந்து கொண்டிருக்கும் அப்பழுக்கற்ற அந்த பெரிய பேருணர்வு மயமான ஆத்மா என்பது நமக்கு சிறிது சிறிதாக மனதிற்குள் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன ஆகிறது? நமக்கு இவர்கள் வேற்றானவர்கள், இவர்கள் நமக்கு அந்நியமானவர்கள், இவர்களை நான் வெறுக்கிறேன், இவர்கள் ரொம்ப மோசம் என்றெல்லாம் சதா விமர்சித்துக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா? நாம் பாகுபாடு செய்து கொண்டே இருக்கிறோம். இவையெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். எல்லோரும் இவரும் நான் தான், அவரும் நான் தான், எல்லோரும் நான் தான், நான் தான் இப்படி எல்லோருமாக ஆகியிருக்கிறேன் என்ற இந்த ஒற்றுமை உணர்வு, ஓர் உணர்வு செயல்பட ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு என்ன? எல்லோரிடமும் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவோம். யாரை கண்டாலும் அன்பு, காரணமற்ற அன்பு. இவர்கள் என்னை புகழ்கிறார்கள், அதனால் இவர்களிடம் நான் சிநேகமாக இருப்பேன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? இவர்கள் எனக்கு காரியம் செய்து கொடுக்கிறார்கள், அதனால் நான் இவர்களிடம் அன்பாக இருக்கிறேன் என்று நம்முடைய அன்புக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் விழுந்துபடும் சமயத்தில் நம்முடைய அன்பும் போய்விடும். அதைத்தான் ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த அட்டாச்மெண்ட் வரும்பொழுது நம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் பார்க்க வேண்டும், நம்முடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சுயநலமான அன்பு அது. ஆனால் நான் ஆத்மா, அப்பழுக்கற்ற தூய ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல என்ற உணர்வு மேலிட மேலிட, நாம் எல்லோருமாக நாமே இருப்பதை உணர ஆரம்பிப்போம். அந்த உணர்வு சிறிது சிறிதாக மனதிற்கு வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த உணர்வு பெருக பெருக எல்லோரிடமும் பார்த்த மாத்திரத்தில் உள்ளே ஒரு அன்பு பொங்குவதை பார்க்க முடியும். அந்த அன்பு பொங்கி வழிவதையும் அவர்கள் அதில் ஆட்கொள்ளப்படுவதையும் நாம் கண்ணால் பார்க்க முடியும். இந்த அன்பு தெய்வீக அன்பு, இறைவனிடமிருந்து வருவது. அது எதனால் வருவது? எல்லோரும் நான் தான், நான் தான் எல்லாமாக ஆகியிருக்கிறேன், நான் தான் எல்லோருமாக இருக்கிறேன். இந்த வேற்று உணர்வு இல்லாத அன்பு. பகவான் சொல்கிறார், இதை அடைவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஒரு ஆனந்தம், இந்த பிரம்மானந்தம் என்று சொல்வார்கள்,
இந்த பிரம்மானந்த நிலையில் இருக்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அதை ஒருமுறை அனுபவித்து விட்டால் போதும், வேறு எதிலுமே நமக்கு ஆனந்தம் வராது. இப்பொழுது நாம் ஒரு பொருளை நாடி செல்கிறோம், அந்த பொருள் நமக்கு ஆனந்தம் கொடுக்கிறது, அதனால் எப்படியேனும் அதை அடைந்து விட வேண்டும் என்ற உறுதியோடு முயற்சி செய்து அதை அடைகிறோம். சிறிது நாளில் அந்த ஆனந்தம் போய்விடுகிறது. அதே போல் யாரோ ஒருவரிடம் நம்முடைய மனதை பறிகொடுக்கிறோம், இவர்களிடம் இருந்தால் நமக்கு ஆனந்தம் வருகிறது என்று அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்போம். அவர்கள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் மனம், ஆனால் அவர்கள் கிடைத்தவுடன் நமக்கு அது சாதாரணமாக ஆகிவிடும். எதற்கு இவ்வளவு தூரம்? ஆசிரமத்துக்கு நிறைய பேர் வந்து சொல்வார்கள், நாங்கள் இங்கேயே இருந்து விட வேண்டும் போல் இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனமில்லை, நாங்கள் இங்கேயே இருந்து விடட்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், இங்கேயே இருந்தீர்களானால் இது மிகவும் சாதாரணமாக ஆகிவிடும். நீங்கள் போய்விட்டு வந்தால்தான் உங்களுக்கு இந்த இடத்தின் அருமை புரியும். எது ஒன்று நிறையவும் மலிவாகவும் கிடைக்கிறதோ அதன் மேல் நமக்கு மதிப்பு இருக்காதல்லவா? இப்பொழுது பகவான் அடுத்து ஒன்று மிகவும் முக்கியமான இன்னொன்றை சொல்கிறார். நம்முடைய நாட்டில் இந்த கல்வியானது, இந்த இறைவனை பற்றிய உணர்வை நம்மிடம் எழுப்புவதாக இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் என்ஜினியர்களோ கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டோ உருவாக்கும் லட்சியம் கூடாது. நம்முடைய நாடு மகாத்மாக்களையே உருவாக்க வேண்டும், அதற்காக ஏற்பட்ட நாடு. அதனால் என்ஜினியர் ஆவதோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆவதோ வாழ்க்கையின் பெரிய லட்சியமாக கொண்டு கடைசியில் அப்படியே இருந்துவிட்டு போவது என்பது கூடாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்முடைய நாட்டினுடைய நோக்கமானது மகாத்மாக்களை உண்டு பண்ணுவதுதான். ஆனால் அது எப்பொழுதும் சாதிக்கலாம். கடவுளே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று கொண்டிருக்கும் பொழுதுதான், அந்த கடவுள் பிரம்மானந்தமாய் இருக்கும் பொழுது, எல்லோரிடம் ஆழ்ந்த ஒரே மாதிரியான அன்பு செலுத்தும் ஒரு பேருணர்வாக இருக்கும் பொழுது, நாம் ஏன் சிறியவைகளை நாடி செல்ல வேண்டும், சிறிய சிறிய இன்பங்களை நாடி செல்ல வேண்டும்? Why should we hanker after other things and waste our precious time? நம்முடைய நேரமானது மிகவும் precious, ஒரு பொக்கிஷம் போன்றது. போனால் காலம் போய்விட்டால் திரும்ப வராது என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த ஒரு நிமிடம், இப்பொழுது நாம் செலவழிக்கும் இந்த ஒரு நிமிடம் அடுத்த நிமிடம் இருக்காது, போனது போனதுதான். ஒரு பொக்கிஷமான இந்த காலத்தையும் நான் சொன்னேன் அல்லவா, 24 மணி நேரங்களை நம்மிடம் அள்ளி கொடுக்கிறார் என்று. இந்த 24 மணி நேரம் இன்றைக்கு பெரிய பொக்கிஷம். இதை நாம் எப்படி மிக உயர்ந்த விதத்தில் செலவழிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் எந்த மாற்றமும் வேண்டாம், குடும்பத்தை விட்டு ஓடிவிட வேண்டாம். அந்த வாழ்க்கையே நமக்கு கடவுள் கொடுத்தது, அந்த வாழ்க்கையினுடைய லட்சியமும் கடவுள்தான். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அதோடு இறைவனுடைய நாமத்தை நாம் இணைத்து விட வேண்டும். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியது. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் என்னென்ன செய்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறோமோ அதை அப்படியே தொடர வேண்டியதுதான். நான் இறைவனிடத்தில் ஒரு கருவி மட்டுமே என்ற ஒரு எண்ணத்தையும் சேர்த்து கொண்டோமானால் மிக விரைவிலேயே அந்த கடவுள் நம்முடைய பகவான் நம் வாழ்க்கையில் நிமிடத்திற்கு நிமிடம் நம்மோடு இணைந்து இருப்பதை பார்க்க முடியும். நமக்கு பேர்பட்ட லாபம், நமக்கு உதவி கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதைவிட வேறு என்ன பொக்கிஷம் வேண்டும்? ஆக இதை நாம் நினைத்து கொண்டே இருப்போம். இதற்கு அர்த்தம் பகவான் என்ஜினியர் ஆகக்கூடாது, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக ஆகக்கூடாது என்று சொல்லவில்லை. அதை அடுத்து அவர் சொல்கிறார், டோன்ட் திங்க் திஸ் வெதர் இஸ் டிஸ்கரேஜிங் யூ ஃப்ரம் பிகமிங் என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். ஓன்லி ரிமெம்பர் தட் யுவர் கோல் இஸ் நாட் ஜஸ்ட் பிகமிங் அன் என்ஜினியர் ஆர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இட் இஸ் சம்திங் ஹையர்.
do not forget the great ideal. Becoming a scientist or engineer is all secondary. The most important primary aim of life is God. அதாவது இந்த பிச்சைக்காரன் நீங்கள் எல்லாம் என்ஜினியர்களாக ஆகக்கூடாது, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக ஆகக்கூடாது என்று சொல்லவே இல்லை. ஆனால் இதைவிட மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தையும் கொள்ளுங்கள் மனதில். அந்த நோக்கத்தை, இந்த பொக்கிஷம் போன்ற அந்த நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். அதற்கு பின்னால்தான் நோபல் பிரைஸ் வாங்குவதோ, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆகுவதோ, அல்லது என்ஜினியர் ஆகுவதோ, எல்லாவற்றையுமே கடவுளை அடைவதற்கு நாம் மார்க்கமாக கொண்டோமானால் எதுவுமே சரிதான். ஆனால் ஒரு பெரிய விஞ்ஞானம் மட்டுமே நம்முடைய நாட்டின் நோக்கம் அல்ல. மெய்ஞானம் ஒன்றுதான் நம்முடைய நாட்டின் நோக்கம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்றி இங்கு மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நல்லிணக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஒரு தர்ம வழியில் வாழ்ந்து இறைவனின் நினைப்போடு அதை செய்ய வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு போர், அதனுடைய பயங்கர விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதி சமாதானத்தை நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாடுகளுக்கு இடையே போர் என்ற சொல்லையே எழும்பக்கூடாது என்று தங்களை வேண்டிக் கொள்கிறோம். அது தவிர திடம் திடம் என்று நம்மை தாக்கும் கொடுமையான நோய்கள், சீற்றம், இயற்கையின் சீற்றங்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள், இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இன்றைய உலகத்தின் வன்முறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை, ராட்சச எண்ணங்களை மக்கள் மனதிலிருந்து தாங்கள் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே எந்த நாட்டை சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த பாஷை பேசுபவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவியவர்களானாலும் சரி, அவர்களும் தங்கள் தங்கள் உழிவினை காரணமாக பல துன்பங்களில் சிக்கிக் கொண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த கர்மாவின் கர்ம விதியில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், வேறு கொள்கைகளை உடைய மதங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கர்ம விதியானது யாரையுமே விட்டு வைக்காது, அவதாரங்களை கூட விட்டு வைக்கவில்லை. அதுதான் இயற்கையின் நீதி, அல்லது இறைவனின் நீதி என்று சொல்ல வேண்டும், டிவைன் ஜஸ்டிஸ். ஆயினும் நாங்கள் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், இந்த உலகத்தில் இப்படி துன்புற்றிருக்கும் அத்தனை பேருக்கும் தங்களுடைய கருணை கிட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று. சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை தாங்கள் பழி பாவங்களிலிருந்து முற்றிலும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் தந்து நாடு பல துறைகளில் மிகச் சிறந்த முறையில் முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தாங்கள் நடத்தும் இந்த உலக நாடகத்தில் எல்லோருமே வெறும் பாத்திரங்கள் மட்டுமே. தாங்கள்தான் இதை இயக்குபவர். ஆயினும் நாங்கள் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எங்களுக்கு சாத்விகமான பாத்திரங்களையே கொடுங்கள். தப்பித்தவறி கூட நாங்கள் ராட்சச கருவிகளாக மாறிவிடக்கூடாது என்று. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயை பிடிக்குள் தப்பித்தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. இந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதில் இப்பொழுது வாசனைகளும் ஆசைகளும் நிரம்பி கிடக்கின்றன காடுபோல். அதனால் எங்களை திடும் திடும் என்று ஒரு பயம் வந்து தாக்குகிறது, கோபம் வந்து தாக்குகிறது, பொறாமை, பழிவாங்குதல், தற்பெருமை, காமம், வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் எல்லாம் தேவைகளாக மாறுதல், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டு ஏதேனும் ஒரு குறையை பிடித்துக் கொண்டு எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவற்றை பார்க்காமல், இருக்கும் ஒரு குறையை பிடித்துக் கொண்டு அதை பெருக்கி பெருக்கி மன உளைச்சலில் ஈடுபட்டு மருந்தே வாழ்க்கையாக ஆகிவிடும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமம் மிக பெரிய வல்லமை வாய்ந்த ஆயுதம்.
இது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது, நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது, நம் மனதை தூய்மைப்படுத்திவிடும் என்று. இப்பொழுது நாம் பார்த்தோம், சற்று நேரத்துக்கு முன்பு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இறைவனை மகிழ்ச்சியுற செய்ய வேண்டும். இறைவனை மகிழ்ச்சியுற செய்வது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே என்று. பகவான் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் சரணடைகிறோம். எங்கள் மனம் விரைவிலேயே தூய்மையாவதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும். உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும், எந்த வேலை எந்த கடமை கையில் வந்து விழுந்தாலும், அவையெல்லாம் தங்களுடைய வேலை. அதை நாங்கள் உணர்ந்ததை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்வில் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நேர்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். தங்களிடமிருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நம் மனதை பண்படுத்துவதற்காக ஏற்பட்டது, புண்படுத்துவதற்காக இல்லை. இதை நாம் உணர்ந்தோம் ஆனால் நமக்கு இறைவனின் நெருக்கம் கூடும், பெரும் நன்மை கிட்டும். ஒரு கெட்ட கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் நிலை குலைந்து போய்விடுகிறோம், எல்லாமே தவறாக மாறிவிடுகிறது. இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலக பார்க்கிறோம். மற்றவர்களை எல்லாம் எங்களுடைய தோல்விகளுக்கு நீங்கள் மட்டுமே காரணம் என்று சாடுகிறோம். ஆனால் நம்முடைய பகவான் என்ன செய்கிறார்? அந்த தண்டனையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொடுத்து அதன் மூலம் நம்மை மீண்டும் இழுத்து இந்த ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். நம்முடைய பகவான் சொல்வார் அல்லவா, இந்த பிச்சைக்காரனுக்காக வேலை செய்பவர்கள் எந்த ஒரு துன்ப சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் என் தந்தை அதையெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக, பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுத்து விடுவார் என்று. இதை நாம் நினைவில் திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டும். மனம் தெளிவடையும் பொழுது மனம் தூய்மையும் ஆகிறது, அங்கு இறைவனுடைய சக்தி பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. பகவானே, நாங்கள் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், வாழ்க்கையின் நிகழ்வுகள் உலகத்து நிகழ்வுகள் அனைத்திற்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாயை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஹை ராம்சுரத்குமார்.